வாட்டி வதைக்கும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து விலங்குகளை பாதுகாக்க வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையை அடுத்துள்ள வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அரிய வகை விலங்குகள் உள்பட 2000-க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் தகிக்கும் கோடை வெயிலால் விலங்குகள் பெரும் தவிப்புக்கு ஆளாகின்றன. இதனை கருத்தில் கொண்டு பூங்காவில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மனித குரங்குகள் வசிக்கும் பகுதியில் திறந்தவெளி குளியலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் குரங்குகள் தண்ணீர் குடிக்க வசதியாக குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விலங்குகளின் உடல் சூட்டை தணிக்க தர்பூசணி, கிர்ணி பழம் உள்ளிட்டவற்றுடன் இளநீர் போன்ற சாறுகளை சேர்த்து குளிர்பதன பெட்டியில் வைத்து விலங்குகளுக்கு வழங்குகின்றனர். பறவைகளின் இருப்பிடத்தை சுற்றி ஜன்னல் அமைத்து கோணிப்பை கட்டப்பட்டு கோடை ஷவர் குளியல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறுத்தை, புலி, கரடி ஆகியவை நீந்தி குளிக்கும் வகையில் தண்ணீர் நிரப்பிய தொட்டியை பூங்கா நிர்வாகம் அமைத்துள்ளது. காண்டாமிருகத்திற்கு ஷவர் குளியலுடன் சேற்று குளியலுக்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர். அதேபோல் நீர் யானை பராமரிக்கப்படும் இடத்தையும் தண்ணீரால் நிரப்பி விலங்குகளின் சூட்டை தணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிங் கோப்ரா பாம்பு வச்சுருக்கோம். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாகர்னு சொல்லுவாங்க. இந்த கிட்டத்தட்ட பனித்துளிகள் மேலே விழுற மாதிரி பண்ணி ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கோம். காண்டாமிருகங்களுக்கு வந்து ஷவர் மேலேருந்து குளியல் பீர்ச்சி அடி தண்ணி பீர்த்து அடிக்கிற மாதிரி வந்து ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். யானைகளுக்கும் ஷவர்கள் செஞ்சுருக்கோம். அப்புறம் பல விலங்குகளுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டிகளில் உறைய வைத்த உணவுகள், குரங்குகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸை வந்து அந்த மாதிரி நாங்கள் ஐஸ் கட்டியில் உறைய வச்சு தரோம். மாமிச உண்ணிகளுக்கு வந்து கறியை வந்து அந்த மாதிரி ஒரு ஐஸ் கியூப்பில் உறைய வச்சு கொடுக்குறோம். அவங்களுக்கு அவங்க இதை இந்த வெயில் நேரத்தில் இதை கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்து இந்த அந்த வெயிலை வந்து அவங்க மீட்டு அந்த வெயிலோட வெப்பத்திலிருந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கிடைக்குது. யானைகளுக்கும் ஷவர் குளியல் மற்றும் சேற்று குளியல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மலபார் பெரிய அணில், நெருப்பு கோழி, ராஜநாகம் போன்றவைகளுக்கு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை நீரை சுழற்றி அடிக்கும் வகையில் குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. யானைக்கு வந்து ஷவர் போட்டு குளிப்பாட்டிருந்தாங்க. அது ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எஸ்பெஷலி வாட்டர் வந்துட்டு ஆர்வ வாட்டர் பண்ணியிருந்தாங்க. எவ்ரி 300 மீட்டருக்கு இருந்தது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. விலங்குகளுக்கு நேரடி சூரிய ஒளி ஊடுருவலை தடுக்க தேவையான இடங்களில் நிழல் வலைகள் நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கத்தை மனிதர்களே தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இது பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.